வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதிய கதைகள் வரும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு ஊரோட புறநகர் பகுதியில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்தில் எக்கச்சக்கமான பேய் குடியிருந்துச்சு. அப்போது ஒரு நாளைக்கு அந்த ஆலமரத்தில் குடியிருக்கிறதுக்காக புதுசாக ஒரு பேய் அந்த ஆலமரத்துக்கு வந்துச்சு. உடனே ஏற்கனவே இருக்கிற பேயெல்லாம் புதுசாக ஒரு பேய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆலமரத்தில் இருக்கிற ஒரு வயசான பேய்கிட்ட போய் சொல்லிச்சு. உடனே அந்த வயசான பேய் மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்துச்சு. அங்கே காத்துக்கிட்டு இருந்த அந்த புது பேய்கிட்ட, யாருப்பா நீ? இதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் நான் உன்னை பார்த்ததே இல்லையே, இந்த மரத்துக்கு நீ எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த புது பேய் சொல்லிச்சு, நான் இந்த பகுதியை சேர்ந்தவன் இல்லைங்க, எனக்கு வெளியூர், ஆனால் எனக்கு எல்லா ஊரையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கும். அதனால் எந்த ஊரில் போய் நான் தங்கியிருந்தாலும் அந்த ஊரில் ஒரு 1-2 வருஷம்தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஊர் அழுது போயிடுச்சுன்னா அங்கேருந்து வேறு ஒரு ஊருக்கு போயிடுவேன். அதை மாதிரி ஊர் ஊராக நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊரில் புறநகர் பகுதியில் இந்த ஆலமரத்தில் நிறையா பேய் இருக்கிறத பார்த்த உடனே சரி இங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னுச்சு. அதுக்கு அந்த வயசான பேய் சொல்லிச்சு, இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் இந்த மரத்தில் முன்னுரிமை கொடுப்போம். அதோடு இல்லாமல் ஏற்கனவே இந்த மரத்தில் எக்கச்சக்கமான பேய் இருக்கிறதுனால எந்த ஒரு கிளையும் காலியாக இல்லை, எல்லா கிளையிலையும் ஒரு பேய் இருக்குது. அதனால் உனக்கு இங்கே இடம் இல்லை, நீ ஏதாவது ஒரு மனுஷங்களோட அவங்க வீட்டில் போய் இரு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த புது பேய் சொல்லிச்சு, இது வரைக்கும் நானும் 2-3 மனுஷங்களோட அவங்க வீட்டிலையே இருந்து பார்த்துட்டேன், ஆனால் அது சரிப்பட்டு வரமாட்டேங்குது. மனுஷங்களுக்கெல்லாம் பேயை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வராங்க, வீடு முழுக்க புகையை போட்டு விடுறாங்க, மந்திரத்தை சொல்லி எப்படியாவது வீட்டிலேருந்து நம்மளை விரட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனால் எனக்கு மனுஷங்களோடு இருக்கிறது ரொம்ப ஒத்து வரலை, நான் இந்த மரத்துலேயே ஏதாவது ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு கேட்டுச்சு. இந்த பேஜ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு அந்த மரத்தில் ஒரு குட்டி பேய் இருந்துச்சு. உடனே அது நேராக மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்துச்சு. அந்த வயசான பேய்கிட்ட, தாத்தா எனக்கு கூட மனுஷங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் பல வருஷமாக இதே மரத்தில் தான் இருக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த மனுஷங்களோடையும் இருந்ததில்லை. அதனால் நான் கொஞ்ச நாளைக்கு இந்த மரத்தை விட்டுட்டு மனுஷங்களோட போய் இருந்து அப்படி இருக்கிற அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வரேன். என்னோட கிளையில் இந்த புது பேய் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த வயசான பேயும் அதுக்கு ஒத்துக்குச்சு. உடனே இந்த புது பேய் அந்த சின்ன பேய்க்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அந்த சின்ன பேயோட கிளையில் போய் இது குடியிருந்துச்சு. அந்த சின்ன பேய் மரத்துலேருந்து இறங்கி இப்படி ஊருக்குள்ளே போச்சு. யார் வீட்டில் போய் நம்ம குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போச்சு. அங்கே ஒரு வியாபாரியோட வீடு இருக்கிறத அது பார்த்துச்சு. சரி, இந்த வீடு கொஞ்சம் வசதியாக இருக்கும் போல இருக்குது, இந்த வீட்லேயே நம்ம குடியிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போச்சு. அந்த வியாபாரி பேர் ஷியாம் சுந்தர். அவருக்கு நல்லா வயசாயிடுச்சு. அவருக்கு 2 பேரன், ஒருத்தன் பேர் ராகுல், இன்னொருத்தன் பேர் வினய். அந்த வியாபாரி அவரோட பையன், பையனோட மனைவி, இந்த 2 பேரன், இவங்க எல்லாரும் அந்த வீட்டில் இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்த உடனேயே இந்த குட்டி பேய்க்கு ராகுலையும் வினையையும் ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, இந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அது முடிவே பண்ணிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்குவோம். எல்லாரும் இந்த வீட்டில் ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி பழகிறாங்க, எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேய் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த வீட்டிலேயே இருந்து
அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ராகுலும் வினயும் ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது இந்த பேயும் அவங்க பின்னாடியே போச்சு. இதை மாதிரி ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு ராகுலும் வினயும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மைதானத்தில் மற்ற பசங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் மற்ற சில பசங்களுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு. அதில் ராகுல் அந்த பசங்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் பேயை விட மோசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி விட்டான். அதை கேட்ட உடனே இந்த குட்டி பேய்க்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இந்த ராகுலுக்கு எல்லா பேயுமே ரொம்ப மோசமான பேய் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது, அதை முதல்ல நம்ம மாற்றணும், நாம் வந்து நல்ல பேய் அப்படிங்கிறத அவனுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது நினச்சிக்கிச்சு. இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு ராகுலும் வினயும் வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது வினய் வந்து ராகுல்கிட்ட கேட்டான், நீ ஏன் அந்த பசங்களெல்லாம் பேயை விட மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி திட்டுன? பேயிலேயே நல்ல பேயும் இருக்குது, கெட்ட பேயும் இருக்குது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ராகுல்கிட்ட கேட்டான். உடனே ராகுல் வினய்கிட்ட சொன்னான், உனக்கு பேயை பற்றிலாம் ரொம்ப தெரியாது, எல்லா பேயும் ரொம்ப கெட்ட பேய் தான், நல்ல பேயெல்லாம் அதில் கிடையாது அப்படின்னு சொன்னான். ராகுல் அப்படி சொன்னதில் வினய்க்கு உடன்பாடே இல்லை. அவன் திரும்ப திரும்ப பேய்களில் நல்ல பேயும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு சமயத்தில் ராகுல் சொன்னான், சரி நீ சொல்கிற மாதிரி பேயில் நல்ல பேயும் இருந்துச்சுன்னா என்னோடய கேன்வாஸ் ஷூவை வீட்டில் வந்து நல்லா அழுக்காக்கி போட்டு வச்சுருக்கிறேன், அதை நல்லா தோச்சு புத்தம் புதுசு மாதிரி ஆக்கி காட்டட்டும் அப்படின்னு சொன்னான். உடனே வினய் அவங்கிட்ட, உன்னோட ஷூவை எப்பயும் அம்மாவோ இல்லை பாட்டியோ தானே நல்லா துவச்சி போடுறாங்க, நீ வந்து எங்கிட்ட இந்த விவாதத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு பேய் வந்து தோச்சி போடட்டும் அப்படின்னு சொல்கிற, பேயெல்லாம் எங்கேயாவது வந்து ஷூ தோச்சி போட்டு நீ பார்த்துருக்குறியா அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த சின்ன பேய்க்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. சரி இந்த ராகுலோட ஷூவை நல்லா துவச்சி புத்தம் புதுசு மாதிரி ஆக்கி வச்சுருவோம், அப்போ ராகுல் வந்து பேயிலையும் நல்ல பேய் இருக்குங்கிறத நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அந்த ஷூ ரெண்டையும் நல்லா புத்த புதுசு மாதிரி துவச்சி வச்சிருச்சு. ராகுல் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழித்து தான் அவனோட ஷூவை கவனித்தான். ஷூ நல்லா புத்த புதுசாக இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு மைதானத்தில் வினயோடு பேசினதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏதாவது ஒரு பேய் வந்து இதை மாதிரி துவச்சி வச்சுருக்குமோ அப்படின்னு அவனுக்கே ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்துருச்சு. ஆனாலும் பேயெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, அம்மாவோ பாட்டியோ தான் துவச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் போய், நீங்கள் தான் என்னோடய ஷூவை துவச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, எத்தனை தடவை சொல்கிறது, உன் ஷூவை துவச்சி துவச்சி நான் ஓஞ்சே போயிட்டேன், நீ அவ்வளோ அழுக்கு பண்ணிக்கிட்டு வர, இனிமேல் நீ தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போன வாட்டியே சொல்லிட்டேனே, நீ துவச்சா தோய், அப்படி இல்லைன்னா அந்த அழுக்கு ஷூவே போட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாட்டிக்கிட்ட ஓடி போய், நீங்கள் தான் என் ஷூவை துவச்சி போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். பாட்டியும், நான் உன்னோட ஷூவை துவச்சி போடலைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ராகுலுக்கு நிஜமாகவே ஏதாவது பேய் தான் துவச்சி போட்டிருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தேகம் உறுதியாக ஆரம்பிச்சிச்சு. உடனே, சரி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பேய் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணான். உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பள்ளிக்கூடத்தோட விளையாட்டு திடலில் வினயோட பேசிக்கிட்டு இருந்தப்போ அதை கேட்டுட்டு தான் ஒரு பேய் இங்கே வந்து இந்த ஷூவெல்லாம் தோச்சி போட்டிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேய் இன்னும் நம்ம வீட்லேயே தான் இருக்கும், அது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், அதனால் இந்த பேய்க்கு வேறு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து பார்ப்போம், அந்த வேலையையும் அந்த பேய் ஒழுங்காக செஞ்சு முடிச்சிச்சின்னா நிஜமாகவே ஒரு பேய் இருக்குங்கிறத நாம் நம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான். உடனே வினய்கிட்ட, ஷூவை துவச்சி போட்டால் மட்டும் இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குங்கிறத நான் நம்பிடுவேனா, முதல்ல எனக்கு ஸ்கூலில் இன்றைக்கி அவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் அந்த பேய் செஞ்சு காட்டட்டும், அதுக்கப்புறமா இங்கே ஒரு பேய் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம நேராக குளிக்கிறதுக்கு போயிட்டான். இந்த குட்டி பேய்க்கு, என்னடா இவன் ஷூவை துவச்சி போட்டு நாம் ஒரு நல்ல பேயின்னு சொல்லி இவங்ககிட்ட நிரூபிக்கலான்னு பார்த்தா இவன் நமக்கு அடுத்த வேலையை கொடுத்துட்டு போயிட்டானே, சரி இவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இந்த ஹோம்ஒர்க் எடுத்து ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூல் பேக்கை எடுத்து
அவனோட ஹோம்ஒர்க்கெல்லாம் பார்த்துச்சு. அதெல்லாம் பார்த்த உடனே இந்த பேய்க்கு தலை சுற்றி போயிடுச்சு. இவ்வளோ ஹோம்ஒர்க்காக கொடுக்குறானுங்க பள்ளிக்கூடத்தில், பேய் வாழ்க்கையே பரவாயில்ல போல இருக்கே, இந்த பசங்கள்லாம் பேயோட ரொம்ப கஷ்டப்படுறானுங்களே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஆனாலும் ராகுல்கிட்ட எப்படியாவது தான் ஒரு நல்ல பேய் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட ஹோம்ஒர்க்கை முழுக்க எழுதி திரும்ப அவனோட பேக்குக்குள்ளே வச்சிருச்சு. குளித்து முடிச்சுட்டு ராகுல் அங்கேருந்து வந்து அவனோட பேக்கை திறந்து பார்த்த உடனே எல்லா ஹோம்ஒர்க்கும் அவனோட கையெழுத்துலேயே எழுதியிருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஆனால் வீட்டில் கண்டிப்பாக ஒரு பேய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு பயம்தான் அதிகமாச்சு. உடனே பயந்துக்கிட்டு ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி அலறினான். உடனே அவனோட தாத்தா பாட்டி எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. என்னடாச்சு என்னடாச்சுன்னு கேட்டாங்க. ராகுல் அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு பேய் இருக்குது, அந்த பேயை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் அழுதுகிட்டே இருந்தான். உடனே அவனோட தாத்தா, ராகுல் இந்த வீட்டில் பேய் மாதிரி எதையோ ஒன்றை பார்த்து பயந்து போயிருக்கிறான், உளவியல் ரீதியாக அந்த பேய் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் அவனோட பயம் போகும், அதனால் உடனே பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு மந்திரவாதியை கூட்டிக்கிட்டு வரேன், அவர் கண்டிப்பாக இந்த பேயை இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி பக்கத்து தெருவுக்கு போனார். இதை எல்லாத்தையும் இந்த குட்டி பேய் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அது நினச்சிக்கிச்சு, அட பாவி உனக்கு நான் நல்ல பேயின்னு சொல்லி நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லி உன் வேலையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்தா நீ என்னையே இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிச்சு. ஆனால் அந்த பேய்க்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. ஏன்னா அது காலையிலேருந்து அந்த பள்ளிக்கூடத்தோட விளையாட்டு திடலில் வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் பழக்கமே இல்லாத இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் வேற எடுத்து பண்ணதில் அதுக்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. அது சரி நான் கொஞ்சம் நேரம் இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிலையே இருக்கிற பரனில் ஒரு ஓரமாக படுத்து தூங்கியே போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து தாத்தா வந்து மந்திரவாதியை கூட்டிக்கிட்டு வந்தார். அந்த மந்திரவாதி அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே இந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ மந்திரத்தெல்லாம் போட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் மந்திரமெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நான் போட்ட மந்திரத்தில் கண்டிப்பாக அந்த பேய் இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டேருந்து அவர் பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கு அப்புறமா தான் இந்த பேய் நல்லா தூக்கத்துலேருந்து எழுந்துச்சு. அந்த மந்திரமெல்லாம் அந்த பேயோட காதில் கேட்டால் தான் அதை கேட்க முடியாமல் அது வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போகணும். ஆனால் இந்த பேய் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்ததுனால அந்த மந்திரவாதி சொன்ன ஒரு மந்திரமும் இந்த பேயோட காதில் விழவே இல்லை. அதனால் அந்த பேய் அந்த வீட்டிலேயே தான் இருந்துச்சு. அடுத்த நாளைக்கு காலையில் இந்த ராகுல்கிட்ட அவங்க தாத்தா இந்த பேய் கண்டிப்பாக வீட்டை விட்டு ஓடிருச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக, இங்கே பாரு நம்ம வீட்டில் ஒரு பேயும் இல்லை, இது மாதிரி நிஜமாகவே ஒரு பேய் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம கிணத்துலேருந்து தண்ணியெல்லாம் இழுத்து இந்த வாளியிலெல்லாம் நிரப்பட்டோம் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த பேய்க்கு ஆஹா இந்த தாத்தா கிட்டேயும் நம்ம ரொம்ப நல்ல பேயின்னு சொல்லி நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் கிணத்துலேருந்து நிறையா தண்ணியை இறச்சி அதெல்லாத்தையும் கொண்டாந்து இந்த வாளியிலெல்லாம் ஊற்றிச்சு. அதை பார்த்த உடனே ராகுலோட தாத்தா ரொம்ப பயந்து போயிட்டார். ஆமாம் ராகுல் சொன்னது நிஜம்தான், நிஜமாகவே இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது, இதை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணார். ஆனால் இப்போ ராகுலுக்கு அந்த பேய்கிட்ட இருக்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லை, எல்லா பயமும் போயிடுச்சு. இது கண்டிப்பாக ஒரு நல்ல பேய் தான், நம்ம சொன்ன வேலையெல்லாம் நல்லா செய்யுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பேயை இனிமேல் எப்படியும் நம்ம வீட்டை விட்டு விரட்டி விடக்கூடாது, நம்ம கூடவே இந்த பேயையும் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணிட்டான். உடனே நேராக வீட்டுக்குள்ளே ஓடி போனான். ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஏய் பேய், நான் சொல்கிறது உன் காதில் இப்போ கேட்குதுங்கிறது எனக்கு தெரியும், நீ வந்து எப்படி இருப்ப அப்படிங்கிறத நான் உடனே பார்க்கணும், அதனால் என் முன்னாடி ஒரு நிமிஷம் வந்து நில்லு அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பேயும் அவன் முன்னாடி வந்து நின்றுச்சு. அந்த பேயை பார்த்த உடனேயே ராகுலுக்கு அந்த பேயை ரொம்ப பிடிச்சி போச்சு. உன் பேர் என்ன அப்படின்னு அந்த பேய்கிட்ட கேட்டான். உடனே அந்த பேய் எனக்கு பேரெல்லாம் கிடையாது, பேய் தான் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ராகுல் அந்த பேய்கிட்ட இல்லை இல்லை நீ பார்க்குறதுக்கு நல்ல அமுல் பேபி மாதிரி இருக்கிற, அதனால் நான் உனக்கு அமுல்னு பேர் வைக்கிறேன், இனிமேல் நான் எப்பெல்லாம் அமுல்னு கூப்பிடுறேனோ
அப்போல்லாம் நீ எனக்கு முன்னாடி வா, எனக்கு உன்னை பார்த்து எந்த பயமும் இல்லை, நான் சொல்கிற வேலையெல்லாம் மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பேயும், சரி நீ என்ன வேலை சொன்னாலும் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், நான் உங்கள் வீட்லேயே இருக்கேன், இந்த பரண்டில் தான் படுத்துக்கிட்டு இருப்பேன், ஆனால் தயவு செஞ்சு நீ உன்னோட ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை மட்டும் என்கிட்ட கொடுத்துடாத, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு பதிலாக நான் என்னோடய பழைய மரத்துக்கே போயிடுவேன் அப்படின்னுச்சு. ராகுலும் உடனே, கண்டிப்பாக நான் என்னோடய ஸ்கூல் ஹோம்ஒர்க்கெல்லாம் உன்னை விட்டு செய்ய சொல்ல மாட்டேன், ஹோம்ஒர்க்கை நானே செஞ்சேன்னா தான் எனக்கும் நல்லா படிப்பு வரும், அதனால் ஹோம்ஒர்க்கை தவிர வேறு ஏதாவது உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா ராகுல் அவங்க தாத்தா கிட்ட பேசி அந்த பேயும் அந்த வீட்டிலையே இருக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு ராகுல் கூடவே அந்த பேய் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.